குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது டெட்டா டேர்ன் ஓவர் ரேஷியோ ஆர் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ, வாட் எவர் இட் மேபி. ஸோ என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெட்டாஸ் ஃபார் சேல்ஸ் ஆஸ் ஆன் 31st 12 1993, அப்படின்னா க்ளோசிங் வேல்யூன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிளும் க்ளோசிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் கிரெடிட்டார் ஆஸ் ஆன் 31st 12 1993. யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ ஆர் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் தி ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். கலெக்ஷன் பீரியடே நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ ஆர் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் அப்படின்னும் போது நமக்கு இந்த ட்ரேட் கிரெடிட்டார் எங்கேயுமே என்ன செய்யாது, நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ அது கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. கிரெடிட்டார் நம்ம பார்க்குறது டெட்டார் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிச்சுவேஷனில் இந்த கிரெடிட்டார் நமக்கு யூஸ்லெஸ். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடணும், கொடுத்துருந்தாலும் அதை நம்ம விட்டுடலாம். தென் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் எல்லாம் எங்கே வரும், நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடும்போது நமக்கு என்ன செய்யும் வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட், நம்ம எவ்வளோ வந்து எத்தனை முறை வந்து கடனுக்கு கொடுத்துருக்குறோம், சரியாக வாங்கியிருக்கிறோம் பொருளை, நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கடனுக்கு நம்ம பொருளை விற்றுருக்கோம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா. ஓகே, ஸோ டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மெட் என்ன அப்படின்னா, கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள். கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள். கிரெடிட் சேல்ஸ்னால் நமக்கு தெரியும் கடனுக்கு விற்றது. ஸோ டோட்டல் சேல்ஸ்லேருந்து கேஷ் பணத்துக்கு இப்போ ரொக்க கடனை விற்று நம்ம லெஸ் பண்ணிட்டோம், நமக்கு கிரெடிட் சேல்ஸ் கிடச்சிரும், சரிங்களா. கடன் விற்பனை நமக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்தது ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள். ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, டெட்டார் கொடுத்துருப்பாங்க, பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுத்துலேயுமே ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது ஓப்பனிங் டெட்டாரையும் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிளையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும், ப்ளஸ் க்ளோசிங் டெட்டார் அண்ட் க்ளோசிங் ரிசீவபிள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு, தென் இது நாலையும் ஆட் பண்ணி ரெண்டால் நம்ம டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேலையும் நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியான பண்ணிடலாம், நம்மளோட டெட்டா டேர்ன் ஓவர் ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. இப்போ நம்ம அதுதான் பண்ண போகிறோம். எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் சேல் கொடுத்துருக்காங்களா, அமௌண்ட் எவ்வளோ, 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சேல்லேருந்து ஃபஸ்ட்டு கேஷ் செலவு நம்ம லெஸ் பண்ணுறோம், சரிங்களா. ரொக்க விற்பனையே கழிக்கிறோம். 20,000 ரூபாய்க்கு கையிலே கொடுத்து பொருளை விற்றுருக்கோம். ஸோ நம்ம லெஸ் பண்ணிட்டால் 80,000. இதுதான் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக. ஆனால் உண்மையாக என்ன அப்படின்னாக்கா, சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்பவுமே சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம லெஸ் பண்ணிடணும். ஏன்னா விற்ற பொருள் திரும்ப நம்மக்கிட்ட வந்திருக்குது, அப்போ அந்த பொருளை நம்ம கழிச்சாதான் நம்மளுடைய கரெக்டான நெட் சேல் நமக்கு கிடைக்கும், நெட் கிரெடிட் சேல்ஸ் என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ நான் சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம லெஸ் பண்ணிடுறோம், ஒரு 7,000 லெஸ் பண்ணிட்டால் 73,000. இதுதான் நெட் கிரெடிட் சேல்ஸ், புரியுதுங்களா. டோட்டல் சேல்ஸ்லேருந்து கேஷ் சேலை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிரெடிட் சேல் கிடச்சிரும். அது எப்போன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னாக்கா, சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா கேஷ் சேல்ஸை லெஸ் பண்ணிவிட்டு அகெயின் சேல்ஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணால் நமக்கு மீதி எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கு கிரெடிட் சேல்ஸ், நெட் கிரெடிட் சேல்ஸ், புரியுதுங்களா. ஏன் வந்து கேஷ் சேலுக்கு அப்புறம் தான் சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம லெஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாக்கா, கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். என்ன காரணம்னா, நம்ம பொருளை விற்றுருக்குறோம், அதுக்கப்புறம் தானே பொருள் ரிட்டர்ன் கிடைக்கும். பொருளை விற்காமே நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ண முடியாது, லெஸ் பண்ண முடியாது. தட்ஸ் வை கேஷ் சேல்ஸை லெஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணணும். தென் ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் கண்டுபிடிக்கணும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த ஃபார்மேட்டை, ஓப்பனிங் டெட்டார் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள், இது ரெண்டுமே ஓப்பனிங், தென் ப்ளஸ் க்ளோசிங் டெட்டார் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள், அது ரெண்டுமே க்ளோசிங். ஸோ இது நாலுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணணும்னா நமக்கு ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் கிடச்சிரும். இன்கேஸ் ஓப்பனிங் ஏதோ ஒன்று கொடுக்கல, இல்லை க்ளோசிங் கொடுக்கல, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கொடுக்கல அப்படின்னாக்கா, என்ன கொடுத்துருக்காங்களோ, ஒன்று ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க இல்லை க்ளோசிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டுத்தில் எது
கொடுத்துருக்காங்களோ அதை ஒன்று மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிளாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட்டில் இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கொடுக்கவே இல்லை, ஓப்பனிங் டேட்டாரும் கொடுக்கல, ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிளும் கொடுக்கல. நம்ம கொடுத்துருக்கிறது க்ளோசிங் டேட்டார் அண்ட் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பார்த்துற ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். க்ளோசிங் டேட்டார் 9000 கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 11000. இப்போ ஃபார்மேட்டுக்கு தேவையான ரெண்டு ஃபேக்டருமே ஐட்டமுமே நமக்கு கிடச்சிருச்சு. என்னது, டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும், கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள். கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 73000 டிவைடட் அதுக்கப்புறம் ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள். இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணணுமா, 11000. ஸோ 73000 டிவைடட் 11000 நமக்கு போடணும்னா 6.63 டைம்ஸ் வருது. சரிங்களா, இத்தனை முறை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பொருளை கிரெடிட்டுக்கு நம்ம விற்றுருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த ஃபார்மெண்ட் முடிச்சுது. அடுத்தது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடு, நம்ம கொடுத்ததை நம்ம எப்படி திரும்ப வாங்குகிறோம், எவ்வளோ கேப்பில், எவ்வளோ இன் பிட்வீன் கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்த அமௌண்ட்டை நம்ம பொருளுக்கான அமௌண்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடு கொடுத்துருக்காங்களா, செகண்ட் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, அந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோலேயும் நான் உங்களுக்கு சொன்னேன், டேஸில் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ், இந்த இயர் வருஷத்தில் எத்தனை நம்பர்ஸ் எத்தனை டேஸ் வருதோ அந்த டோட்டல் டேஸ் டிவைடட் நமக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் ரேஷியோ கிடச்சிருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். இல்லை மந்தில் கேட்டாங்கன்னா மந்த் இந்த இயர், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்த் வருதோ அந்த மந்த்து டிவைடட் நம்மளோட டேர்ன் ஓவர் நம்மளோட ரேஷியோ போட்டோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், பீரியட்ஸ் நம்ம கிடச்சிரும். ஓகே, இப்போ இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் டேஸ் ஆர் மந்த் இன் த இயர் டிவைடட் டெட் ஆர் டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் இன் டேஸ் முதல்ல டேஸில் என்ன செஞ்சிடலாம் நம்ம பார்த்துடலாம். டேஸ் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், 365. தட்ஸ் வை வி ஆர் புட்டிங் 365 டிவைடட் டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ. டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், 6.636. ஸோ டிவைட் பண்ணோன்னா நமக்கு 55 டேஸ் வருது. ஸோ 55 டேஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணுறோன்னா நம்ம கொடுத்த பணத்தை நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. இப்போ மந்தில் கேட்குறாங்க, சரி நம்ம இப்போ போடுறது டேஸ் மந்தில் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது, ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் இன் மந்த். ஒன் இயருக்கு எத்தனை மந்த்து, 12. தட்ஸ் வை வி புட்டிங் 12 டிவைடட் டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ. டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ நமக்கு தெரியும், நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், 6.636. ஸோ 12 டிவைடட் 6.636 போட்டோன்னா 1.8 மந்த்னு வருது. ஸோ இப்போது இந்த 1.8 மந்த்துக்கு ஒன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விற்று அந்த பொருளுக்கான அமௌண்ட் என்ன செய்கிறோம், நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா, ஸோ டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணி படிச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ கேஷ் கொடுக்குறோம், எவ்வளோ கிரெடிட் கொடுக்குறோம்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். தென்னு எவ்வளோ பீரியடில் நம்ம கொடுத்ததை நம்ம கலெக்ட் பண்ணுறோம், மந்த் டேஸில் கேட்டாங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளே நம்ம கலெக்ட் பண்ணுறோம், மந்தில் கேட்டாங்கன்னா எவ்வளோ எத்தனை மந்த்துக்குள்ளே நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிறோம். தென் பார்த்திங்க அப்படின்னாக்கா எவ்வளோ கிரெடிட் சேல்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட சேல்ஸில் இருந்து கேஷ் சேலை லெஸ் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணணும், சேல்ஸ் ரிட்டனை லெஸ் பண்ணணும். எல்லாம் எப்படி போட்டாலும் நமக்கு அமௌண்ட் ஒன்று தானே வருது அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம போடக்கூடாது. ஏன்னா பொருளை விற்காமையே நம்ம என்ன பண்ண முடியாது, பொருள் நமக்கு ரிட்டனு வராது. நம்ம விற்றுருந்தால் தானே நமக்கு பொருள் ரிட்டன் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் நம்ம விற்றுடணும், கேஷ் சேல்ஸை லெஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா சேல்ஸ் ரிட்டனை நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ சேல்ஸ் ரிட்டனை லெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது பார்த்திங்களா, அது பேர் தான் கிரெடிட் சேல்ஸ், கடன் விற்பனை அப்படின்னு அர்த்தம். அப்போது அதுக்கு பேர் தான் நெட் கிரெடிட் சேல்ஸ். சில டைம் என்ன பண்ணிடுவோன்னா நம்ம அவசர அவசரமாக போடும்போது சேல்ஸ் ரிட்டனை நம்ம மறந்துடுவோம், மறந்துட்டாலும் நமக்கு ஆன்சர் என்ன பண்ணிவிடும், தப்பாக ஆகிடும்.
புரியுதுங்களா? அப்போது டெட்டா டேர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னாக்கா, கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள். டெட்டா டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னாக்கா ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோனாலும் ஒன்று தான், டெட்டா டேர்ன் ஓவர் ரேஷியோனாலும் உங்களுக்கு ஒன்று தான். புரியுதுங்களா? ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. புக்கை வாங்கணும், மேனேஜ்மெண்ட் புக்கை நீங்கள் வாங்கணும். வாங்கி என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, உள்ளே இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி இதை போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.